ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவெல்லாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார், மீனத்தில் குரு இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும், அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும், ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சிகம் ஆகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது, எனவே நற்பலன்கள் அதிகம் நடைபெறும். ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியானவர் புதன். லாபஸ்தானாதிபதி அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் உதிரி வருமானமும் கிடைக்கும். ஆடி 22 கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் சில காரியங்கள் வெற்றியாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ஆடி 23 மீன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். தன் சொந்த வீட்டிலே குரு வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு தனாதிபதியானவர் குரு என்பதால் ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். சுப காரியங்கள் முடிவாகும். வீடு இடம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதி என்பதால் அதன் வக்ர காலத்தில் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக நல்லது. பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் சுய தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். ஆடி 25 ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிகார வர்த்தகத்தினரின் ஆதரவு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். எப்போதும் வாங்கி போட்ட இடம் இப்ப பல மடங்கு விலை உயரும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம்
ஒப்பந்தங்கள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் வக்ரகதியில் நீடிப்பதால் அலுவலக பொறுப்புகளினால் உழைப்பு கடினமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி மனதில் சோர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சிக்க இம்மாதம் ஏற்ற மாதம் இல்லை. சக ஊழியர்களினாலும் எவ்வித உதவியும் கிடைக்காது. பணியில் பொறுமை நிதானம் அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறும். விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அன்றாட வியாபாரத்தில் காணலாம். கூட்டாளிகளுடன் ஒற்றுமை நிலவும். வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஏற்ற மாதம் இது என்பதை குரு, சுக்ரன், ராகு ஆகிய மூன்று கிரக நிலைகளும் குறிப்பிட்டு காட்டுகின்றன. புதிய துறையில் இறங்குவதற்கு அனுகூலமான காலகட்டத்தில் இப்போது நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் உணர்த்துகின்றன. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்ரன் பூரண சுபலம் பெற்று திகழ்கிறார். கொரோனா தொற்றினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட துறை திரைப்படத்துறை. எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக திகழ்ந்த இத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்று திகழ கிரக நிலைகள் இப்போது சாதகமாக மாறியுள்ளன. புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டி எழுப்பும். மீண்டும் வருமானம் வர தொடங்கும். தயாரிப்பாளர்கள் புதிய பட தயாரிப்புகளில் மனதை செலுத்தலாம். பின்னணி பாடகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படங்கள் பிரபலமாகும். விருச்சிக ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அதிகாரமும் செல்வாக்கும் மிகுந்த அரசியல் பிரமுகரின் அறிமுகம் கிடைக்கும். இதுவே உங்கள் அரசியல் மிக முக்கிய தீர்வுமாக அமைகிறது. இது உங்கள் வாழ்க்கையில் கிடைத்துள்ள அரிய வாய்ப்பு என்பதை வெகு விரைவிலே தெரிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறது இப்போது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. விருச்சிக ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். ஆடி 12ஆம் தேதி வரை படிப்பில் மனம் ஈடுபட மறுக்கும். காரணம் இல்லாமல் அசதியும் சோர்வும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆடி 13ஆம் தேதியிலிருந்து புதன் அனுகூலமாக மாறுவதால் சோர்வும் அசதியும் விலகும். மீண்டும் சுறுசுறுப்பு ஏற்படும். பாடங்களில் மனம் படியும். விருச்சிக ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரம் சாதகமாக நீடிக்கிறது. விற்பனை சூடு பிடிக்கும். விலை பொருட்களுக்கு மக்களிடையே தேவை அதிகரிக்கும். அதனால் லாபமும் உயரும். ரசாயன கலப்பில்லாத இயற்கை விலை பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அன்றாட விற்பனையின் மூலம் இதனை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் குரு பார்வை உள்ளதால் பண வரவோ திருப்தி தரும். உறவினர்கள் பக்கபலமாக இருப்பர். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவை நினைவாக்குவீர்கள். உங்கள் பெயரிலேயே இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடியே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக நல்லது. இதனால் செல்வ நிலை உயரும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் July 17, 18, 29, 30, August 2, 3, 9, 9, 10, 13 மற்றும் 14. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் சிகப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.